அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி இந்த இரண்டு வார்த்தைகளை சொல்லிவிட்டு நீங்க தூங்கி பாருங்க. நீங்க நினைத்த காரியங்கள் அத்தனையுமே அது நடத்தி கொடுக்கும். இது பெரியவா சொன்னது. இது ரொம்ப பெரிய விஷயம். அதை நான் உங்களுக்கு சுருக்கமா நான் சொல்லி தர போறேன். மனித வாழ்க்கை அப்படின்றது மிக அற்புதமான ஒரு வரம். ஆனா சில பேர்லாம் ஏண்டா மனுஷனா பிறந்தோம் அப்படின்னு ரொம்பவே கவலை கொள்றாங்க. அப்படி நினைப்பதற்கான காரணம் என்ன? தன்னிடம் பொருள் இல்லாத போது, பணம் இல்லாத போது, நினைத்த காரியம் நடக்காத போது, ஆசைப்பட்டது கிடைக்காத போது இந்த விரக்தி ஏற்படுது. இதனால இந்த மனித வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு வெறுக்கிற அளவுக்கு ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுது. இந்த மாதிரியான எண்ணங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, இந்த நொடியிலிருந்து அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க. சிவபுராணம் படித்த அனைவருக்குமே தெரியும், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் இப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா கடந்து நாம மனித ஜென்மத்திற்கு வந்திருக்கோம். அப்போ கடவுள் வந்து நம்மளுடைய கர்ம வினைகளை எல்லாமே சரி செய்து நாம உயர்ந்த நிலைக்கு, அதாவது அடுத்த நிலைக்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு முறையும் கடவுள் பாத்தீங்க அப்படின்னா நம்மள அடுத்தடுத்த நிலைக்கு தயார் செய்யறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே எனக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது, கடவுளே இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தைய எளிமையா நம்ம சொல்லிடுறோம். நமக்கு இந்த மாதிரி கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம எந்த நேரத்துல என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய கர்ம வினைகளை கடவுள் தீர்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றத நினைக்கணும். இது நாம சரி செய்யறதுக்கு கடவுள்கிட்டயே நாம முறையிடுவோம் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மனிதனோட உடல்ல கைகளை எடுத்துப்போம். அந்த கை விரல்கள் பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு ஏற்றமா ஒன்னு இறக்கமா இருக்கும். இந்த ஐந்து விரல்களும் பஞ்சபூதங்களை குறிக்கும். இந்த பஞ்சபூதங்களும் ஏற்றம் இறக்கமா தான் இருக்கும். அதோட ஒன்று சேர்ந்து நாம ஒத்து போகணும். இது பெருசா இருக்குது, இது சிறுசா இருக்குது அப்படின்னு ஒன்னொன்னுலயும் நாம குறை கண்டுபிடிக்க கூடாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய குறைகளை இல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பாசிட்டிவ் திங்கோட, அதாவது பாசிட்டிவ் மைண்டோட பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில எல்லாமே சாதிக்க முடியும். ஏன்னா நமக்கு வேஸ்ட்னு படுற ஒரு பொருள் இன்னொருத்தருக்கு பொக்கிஷமா இருக்குது. தினமும் காலையில நீங்க எழுந்துக்கிறீங்க அப்படின்னா, காலையில எழுந்த உடனே இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க, கடவுள்களுக்கும் நன்றிகள் சொல்லுங்க, இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்ததற்கு கடவுளுக்கு மிகவும் நன்றி அப்படின்றத சொல்லுங்க. இதே மாதிரி இரவு நீங்க தூங்கும் பொழுதும் இறைவனுக்கு நீங்க நன்றிகள் சொல்லணும். அதே மாதிரி ஒரு மன்னிப்பும் கேட்கணும். இந்த மன்னிப்பு எதற்காக அப்படின்னா, இந்த நாள்ல உங்களை தெரிந்தோ தெரியாமலோ இந்த பிரபஞ்சத்துல ஏதாவது ஒரு ஜீவராசி உங்களால ஒரு கெடுதலோ ஒரு துன்பமோ ஏற்பட்டிருக்கலாம். அந்த தப்ப சரி செய்வதற்காக இது நாம செய்யணும். இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா, கடவுளோட அனுகிரகமும் இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகமும் உங்களுக்கு ஒன்று சேர கிடைக்கும். அதனால தினமும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், மன்னிப்பும் கேட்கணும். இந்த இரண்டு வார்த்தைகள் நம்ம சொல்லிவிட்டு தூங்கணும் அப்படின்னா நிம்மதியா தூக்கமும் வரும், நம்மளுடைய கர்ம வினைகளும் நீங்கும், நாம நினைத்த காரியமும் நமக்கு சீக்கிரமே நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.